அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதரர் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துலாம் மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் ரொம்ப அருமையான மாதம். வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய அங்கங்கள், இது தவிர உங்களுடைய வாரிசுகள், உங்கள் சம்ப நண்பர்கள், உங்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கண்டப்படணும். உலகத்தில் ஒரு பக்கம் ஃபுல்லாக நாசமாக நடக்குதுக்காக டைவர்ஷன் கொடுக்காதீங்க மைண்டை. பத்திரிகைகள்லாம் அதை தான் இது வந்து நாட்டு நல்லதையே இது மாட்டேன்றாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் உங்கள் இது விஷயம் வியாபாரம் பிரித்தெட்டு ஓடும். வியாபார நோக்கம் உள்ளவர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அந்த நோக்கம் உள்ளவர்கள் விஷயம் தெரிஞ்சவங்களோட கூட்டு செஞ்சு நல்ல வியாபாரம் பண்ணுங்க. அதுவும் எந்த வியாபாரம் எடுக்கும், முக்கியமாக பல்பொருள் அங்காடி, முக்கியமாக அந்த ஜூஸ், பழ ஜூஸ், அது இது வழக்கங்கள், இதெல்லாம் நிறைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, அந்த இதெல்லாம் இருக்குது. எத்தனையோ இருக்குல்ல, கோடவுன், ஸ்டாக்டிஸ், டிஸ்ட்ரிபியூஷன், கொரியர் டிஸ்ட்ரிபியூ, அதெல்லாம் எத்தனையோ இருக்குது. அத்தனை, அப்புறம் வந்து லாஜிஸ்டிக் சர்வீஸு, அப்புறம் கலை விஷயமான அத்தனை பேரையும், கலைகள் எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு இப்போ தான் நமக்கே தெரியுது. அந்த அளவுக்கு ஆர்வமும் ஸ்ரத்தையும் கொண்டு செய்கிறாங்க. நல்ல வருமானம் வரும், ஒரு குறைச்சும் இல்லை. ஒரே சமயத்தில் போய் கோடீஸ்வரன் கோபுரம்னு நினைக்காதீங்க. கோடீஸ்வரன்றது கோடியில் இருக்கிறவன் தான், அவர் நமக்கு வேண்டாம். நிறைஞ்சி இருக்கணும், நம்மால் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தேவைகள் சொன்னோம். ஆரோக்கியமாக உடம்பு இருக்கணும், நல்ல ஆகாரம், நல்ல பொருள், நல்ல காடு, சுத்தமான விஷயங்கள் நல்லா அனுபவிக்கணும். தலை யாத்திரை என்னென்ன உண்டோ அனுபவிக்கணும். குடும்பம் இதுதான் வாழ்க்கை. நம்ம சம்பிரதாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வாழ்க்கை. அந்நிய நாட்டு மோகத்துக்கு நம்ம சம்பந்தமே கிடையாது. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநாதர்கள் சொல்லி செய்யக்கூடிய மாற்றங்கள் பார்க்கும்போது கடந்த மாதத்திலேயே ராகு கேதுலாம் பிறந்துட்டாங்க. அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் மீனத்தில் ராகு இருப்பார், அதே கன்னியில் பார்த்தான்னா கேது இருப்பார். அதே சமயத்தில் பார்த்தா இந்த விருச்சிகத்துக்கு புதன் எங்கே போகிறான்னு பார்த்தோன்னா, இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி அதாவது பதினஞ்சாந்தேதி, அந்த ஐப்பசி பதினஞ்சாந்தேதி விருச்சிகத்துக்கு புதன் வருவார். இப்போ சூரியன், செவ்வாய், புதன் மூணு பேர் இருப்பாங்க. அந்த இருக்கும்போது துலாத்தில் அந்த புதன் விருச்சிகத்துக்கு வந்துடுவார். ஒன்றாந்தேதி நவம்பர் ஒன்றாந்தேதினா அதாவது 15ஆம் தேதி ஐப்பசி 15th பாதி விருச்சிகத்து வருவார். அந்த குரு வக்கரநிலையே இருப்பார். குரு வக்கரநிலை இப்போ முடிய போகிறதில்ல, டைம் இருக்கணும். ஆனால் வக்கரநிலை குரு இருப்பார். ஒரு பெரிய திருப்தி என்னென்னா, ராகு அந்த விட்டு போயிட்டார், அவர் எங்கன்னா போட்டான், இடத்த காலி பண்ணாரா இல்லையா, அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறார் குரு. ஏன்னு கேட்டேன்னா, சாத்வீகமாக இருக்கிறவங்கள், சனாதன தர்மத்தின்பவர்கள், நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் குரு கொடுப்பார். அறிவு, ஞானம், தேஜஸ், பொலிவு, வியாபார சித்தி, சிரமம், எல்லோரும் பசி அற்று இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நோயற்று இருக்கணும், வியாதிகள், மருந்து, மணி, மெடிசன், மருந்தெல்லாம் வந்து அப்புறம், வியாதி வராமல் இருக்கிறதுக்கே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து சௌக்கியமாக இருந்தால் மருந்துக்கு ஏன் போகணும். கோயில் அனுபவிக்கிறது, பிரார்த்தனை, பகவானுக்குன்றது அனுபவி, இதெல்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குரு தான். அவனுக்குள்ள கர்மங்கள் இங்கே தான் பண்ணிச்சிருக்கு, வேறு நாட்டிலாம் கிடையாது. ஆடு மாடமாக சாப்பிட தூங்குறது எத்தையும் அனுபவிக்குதான் அந்த வேறு நாட்டில். இங்கே மொத்தனம் ஒரு குடும்பம் கொடுத்தனமாக பரம்பரமாக குடும்பமாக இருந்து அனுபவிக்கக்கூடிய பகவானோடு அன்றன்ற வாழ்க்கையில் நல்லது பொல்லதெல்லாம் இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான கர்மங்கள் தான் நம்ம பூமி. அதனால் இதை பகவான் இங்கே வந்து உகந்து வந்து பிறந்து அவதாரம் எடுத்த ஊர். அதுக்கு எவிடன்ஸ் நிறையவே இருக்குது. நமக்கு இருக்க காலத்தில் அதில் ஆரஞ்சு இருக்க தேவையில்லை, அனுபவிக்கிறதோ பார்ப்போம். அதனால் இதெல்லாம் விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கும்போது அந்த குரு வக்கரநிலை இருந்தாலும் ஆரோக்கியம் தெம்பு வந்துடுறது. ஏன்னா அந்த சூரியன் துலாத்தில் இருப்பார், ஏன்னா ஐப்பசி மாதம், செவ்வாய் இருப்பார், புதன் இருக்கார், புதனும் அப்புறம் புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். அது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை, சூரியன், செவ்வாய், இவ்வளோ வரையும் பாருங்கள். குரு வக்கரம் நிலையிருந்தும் குரு கொடுப்பார், ஏன்னா அந்த அசுரனு கூட இல்லை இல்லையா. அதே மாதிரி கேது அங்கே போயிட்டார், கன்னிக்கு போகிற கவலை இல்லை. அந்த உச்சத்துக்கு செவ்வாய் புதன் வருவார், அதுவும் பிரச்சனை இல்லை. அந்த ராகு மீனத்தில் இருப்பார். சனீஸ்வரன் வக்கர நிலையில் இருப்பினும் இந்த மாதம் வக்கரன் முடிகிறது. இந்த மாதம் சனீஸ்வரர் 23ஆம் தேதி அக்டோபர் அந்த போன புரட்டாசி மாதத்தில் சனீஸ்வரர் 23 அக்டோபரில் வக்கர நிலையை முடிகிறது. அதை கவலை, சுத்தமான சனீஸ்வரர், தெம்பானது, ஏன்னா அவர் வீடு மகரத்தில் அருமையாக உட்காந்துருக்கார். ரம்யா உட்காந்துருக்கும்போது அந்த துலாத்தை பார்ப்பார், என்ன மாதிரி இருக்குது துலாத்தில் இருக்கிற கிரகங்கள், மேஷத்தை பார்க்கும், இதெல்லாம் ஒரு குறிப்பினை இருக்கணும். அந்த மாதத்தில் ஒரேடி
அப்பு எல்லாம் ஹிமாச்சல் பிரதேஷ் போ ஒரு ஹைட் போகிற மாதிரி இமவான் ஹைட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய நிலம் கிடைக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. யாதியே வராது. யாதி சொல்லி யா சம்பாதிக்கிறதுனா சம்பாதிக்க தான் பண்ணுறாங்க. உடனே யாதி கிடையாது. எத்தனை கெடுதல் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு இந்த அந்த ஊரில் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் அவருடைய அருமையாக அனுபவிங்க. எல்லாம் வாழ்க்கை தன் தரத்தை உயர்த்திக்கோங்க. குடும்பத்தோடு வாங்க. பச குழந்தைகள் எல்லாம் விருத்தியாகும் சொல்லி இன்னும் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஐப்பசி மாதம் அருமையான ஒரு துலா மாதம். சூரியனுடைய கதிரனுடைய சூரிய ஒளி கதிர்கள்லாம் சூடு தடைஞ்சி நம்மளை சந்தோஷமான ஒரு பாசத்தோடு பார்க்கக்கூடிய மாதம். அப்பா பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸாக டியூட்டியில் இருப்பார். குவைத்தில் குழந்தை வந்துச்சுன்னா குழந்தை தன் தாய் அப்பாவாக இருவார். அந்த பாசத்தோடு வருவார். அது மாதிரி துலா மாதத்தில் சூரியன் தன்னை ஒரு சாதாரணமான நம்ம மாதிரி ஒரு ஆளாக்கிடுவார். ஒளி கதிர்கள்லாம் மறுக்கி போயிடும். அந்த மழை அப்போ தான் கொட்டு கொட்டு மழை வளம் நிற்கும், செழிக்கும், வசிக்கும். அதில் எல்லாம் காதை குடுமையாக இனிமே பறவைகள் ஓலை வசை செய்து கதிர்கள்லாம் சிறப்பு பூக்கள்லாம் முஷ்கள் வளர்ந்துரு நீர் கூட சலசலன் கூட ஆனந்தம் இயற்கை பாரதி மாதிரி என் அனுபவிக்கலாம். வாழ்க்கையில் இயற்கை ரசனைக்கு வேணும். அந்த ரசனை வாழ்க்கையில் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி மாதம் மழை வளம் மிக்க ஒரு மாதத்தில் ஒரு முகத்தில் நெருப்பு எரிஞ்சுருக்கும். இங்கே சம்மந்தமே இருக்காது. மழை தானே. ஒரு பக்கத்தில் பூமி ஆடின்னு இருக்கும். ஒரு பக்கத்தில் பூமி ஆடின்றது மட்டும் இல்லை, தண்ணியெல்லாம் பாழாயிடும், பாசாயிடும். மற்ற இருக்குது. ஒரு பக்கம் நோய் வாட்டம், ஒரு பக்கம் அடி. நமக்கு ஒன்றும் வர தைரியமாக இருங்க. இதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க என்னென்னா, அத்தனை கண் காட்சி பொருளாக நமக்கு தெரிந்தவர் நமக்கு கிடையாது. சீன் மாற்றிடுவோம். நமக்கு சீனே வேறு. மீனத்தில் சம்மந்தப்பட்ட வரைக்கும் சம்மந்தப்பட்டு கடத்தராதிபதி சொல்லக்கூடிய புதனுடைய காலில் தான் ராகு நிற்கிறார். அவருடைய கண்ட்ரோல் பேனலில் ராகு செயல்படுறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. கடத்தரத்தினுடைய கை ஓங்கும். குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கார். குரு ரெண்டாம் வீட்டில் குடுத்தனம் பண்ணுறதுனால அவருக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணுறதுக்காக எத்தனை கிரகங்களும் செவ்வாய் முதற்கொண்டு செவ்வாய் புதன் சூரியன் உட்காந்துட்டு எல்லாம் ஒரே துலாத்தில் உட்காந்துருக்கோம். துலாத்தில் உட்காரும்போது உங்களை அட்டமாக வீடாச்சே. சனீஸ்வரர் வேறு எங்கள் வீட்டுக்கு லாபத்தில் உட்காந்துருக்காங்க. அப்படி எல்லாம் என்ன சொல்லிட்டுருக்காரு. லாபாத்தில் தனீஸ்வரர் உட்காந்துருக்கான். லாபாதிபதி அவர் தான். கொட்டு கொட்டு ஓட்டுறான். அவனும் வக்கரம் 23 அக்டோபர்னு வக்கரம் முடிவு வந்து போய் ஃப்ரெஷ்ஷாகிடுறான். ஜம்முன்னு இப்போ தெளிவாகிடுற உடம்பு ஆரோக்கியம் கூடிட்டு விசிபிலிட்டி எல்லாம் இருக்குது. எல்லாம் தெளிவாக இருக்குது. டக் டக்குன்னு செயல்படும். ஆற்றல் வள வந்துருட்டு மனோ தைரியம் உடம்பு வலி வாக்கு வலி மனசு எல்லா வழியும் வந்திருக்கு. அவள் சரீரம் வேறு தேவர்களுக்கு எல்லாம் அது எல்லாம் சேப்பாடுறார். கொட்டு இத்தனை நேரம் அந்த குரு ரொம்ப மனசு ரொம்ப வந்து புது தெம்பு வந்துடுச்சு. இதுக்கு வக்கரமாக இருந்தாலும் தெம்பு வந்துடுச்சு பாருங்க. நான் அசுரம் போயிடணும். அந்த விட்டு இதுதான் ராகு நல்லவனாக இருந்தாலும் ராகு அசுரம் அசுரம் தான். அவர் கூட ஒட்டாது. ராவணேஸ்வரனும் யாராக இருந்தாலுமே அசுரன்னாலே எத்தனைவா வாழ்க்கையில் பொன்னாட்டி குழந்தை குட்டியிருந்தாலும் அந்த குடும்பத்தில் அப்படி தான் இருக்கும். அந்த குரு ஒரு அருமையான குரு ஆக முடியாது. அது அந்த இடத்துல இருக்கவே குருக்கு பிடிக்காது. செல்வாக்கு இது மாதிரி அவன் இந்த மரத்தெல்லாம் குரு வாழ மாட்டார். குருக்கு அந்த வேலையே கிடையாது. ஆனால் அல்லது இருக்குது. அந்த சுக்கரனுடைய இது அந்த சுக்கரனுடைய காலை தான் பலனில் நின்று குரு ஓட்டினார். அதனால் ஓடித்து காலம் இப்போ மறுபடியும் சித்திரைக்கு சித்திரையில் இறங்கிடுவார். கிருத்திகையில் இறங்கிடுவார். பலனிக்கு போய் கிருத்திகை தானே வருது. ஒரு பாகம் இருந்தாலுமே ஒரு பெரிய திருப்தி என்னென்னா குரு ரிலீஃப் ஆனார். நல்லா ஐட்டம் பார்ப்போம் அப்படின்னு காரணம் உள்ளூர் வேறு காரணம் சொல்லுவார். என்ன காரணம் யாகு நடந்துட்டான். எல்லாம் போட்டு ஆள விடு. அவனால் வேலை வாங்க முடியுமா? மரியாதை காப்பாற்றிக்கணும். வேலை வாங்கணும். ஆல்ரெடி அது இந்த எல்லா கிரகம் சூரியன் வந்து கொண்டு செய்கிறார். துலாத்தில் உட்காந்து சூரியன் மேச சூரியன் செவ்வாய் குரு பார்த்து கடாட்சம் நாங்கள் வாழோம். நானாக எப்படி அனுபவிக்கிறது? உயிருக்கு குழந்தைகள்லாம் அது எதுக்கு தானாக நம்ம எப்படி வகைப்படுத்துறது? அவங்களுக்கு புத்தி சுவாதி நல்லா கொடுக்கணும். புத்தி சுவாதி நல்ல ஆரோக்கியமான புத்தி ஆரோக்கியம் மனநிலை ஆரோக்கியமான தெம்பு உடம்பு ஆரோக்கியம் கண் குளிச்சு பார்த்து எல்லோரும் நல்ல எண்ணம் செயல்படு அடக்கம் அமரல் உயிக்கும் மாதிரி எல்லாம் இருந்து வாழறதுக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேணாமா? அது நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு குருக்கிட்ட யாசிக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் எல்லாம் படி நிற்கிறாங்க. துலா துலா சுலா சூரியன் மேஷகுரு துலா துலா செவ்வாய் எல்லாம் இருக்காங்க. சனீஸ்வரனுக்கு மகரத்தில் உட்கார்ந்துட்டு
மேஷ மீனத்தை பார்க்குற ராகு பார்க்குற ராகு மீனத்தை தெரிவிக்க தனீஸ்வரனை பார்க்குறார். சனீஸ்வரன் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து துலாத்தை பார்க்குற துலாத்தில் எத்தனை கிரகங்கள் நேரடியாக குருவை பார்க்குற ஆக மொத்தம் எல்லா கிரகங்களும் பார்க்குற சாமி பகுது. தன்னுடைய பார்வையினால் குருவானவர் மேத்தமேட்டிக்காக சிம்மராசியை பார்க்குறதுனால சிம்மத்தில் உட்காந்து சுக்கராச்சாரியார் அழகாக தொடர்பு கொள்கிறார். ஒரு பாக்கியம் கிடைக்கிறதில்ல, தோஷம் போயிடுறது. அது சூரியன் செம்மையும் ஒரு 50-50 ராசி பிறகு பண்ணி அது ஒரு கிடைக்கிறது. பின் மாதத்து பிற்பகுதியில் சுக்கராச்சாரியர் கண்ணிக்கு வந்துடுவார். என்ன மாதிரி இருக்குது அதில் என்னென்னா, சனீஸ்வரன் வக்கரம் போயிட்டார், குரு வக்கரமாக இருந்தாலும் பிரச்சனையும் இல்லை. அவருடைய பாக்கியம் கண்ணு பாறைக்கு பாக்கியத்தில் அந்த எண்ணத்தோடு கொடுக்கணும், நன்னாக இருக்கணும், வாழ்த்தணும். மனசில் வேதனை இல்லாமல் இருந்து ஒருத்தர் வாழ்த்துறான்னா நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னான்னா உள்ளே ஏதோ வேறு விஷமத்தானே இருக்குன்னு அர்த்தம். நன்னா இருப்பா அப்படி சொல்கிறது வேறு இல்லையா. அதான் குரு இப்போ நன்னா சொல்கிற அருமையாக, அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வழங்கணும் நிறைய வருது. விஷமத்தமெல்லாம் குரு நன்னபடியாக சொல்கிறார், வாழ்த்துறார். அந்த ஒரு கிடைக்கிறது பாருங்கள். அதாவது தனா மேன மீனத்துக்கு தனம் வீட்டில் தனம் வாக்கு குடும்பம் மூணும். இந்த நாளாக ஏதோ வாயை விட்டு உளறிவிட்டு மாட்டின்னு முடிச்சுட்டு இருப்பீங்க, அடி வாங்கிட்டு இருப்பீங்க, அவஸ்தப்படுவீங்க, முட்டாளாக்கப்படுவீங்க. எப்போ அதிமேதாவிகள்லாம் ஒரு சமயத்தில் கவுந்துடும், சாக்லேட்டை வாயை விட்டுட்டு கசி சாவரத்துக்கு போச்சு. அது மாதிரி கேஸ் தான், எத்தனையோ கேஸ் நிறைய சொல்லலாம். அதெல்லாம் நம்ம நம்ம ஊர்லேயே இருக்கும்போது வெளிநாடு எடுத்துக்கணுங்க. ஸோ அதனால் இந்த இதுதானே இந்த இவர். ஸோ தெரியும் கதைகள்லாம் நமக்கு பாடம் படிக்க சந்தர்ப்பம் இல்லை, காதால் கேட்கணும், காதால் கேட்கணும், இதாக கேட்கணும். நக்கீரம்பா கசியில் அவசரப்பட்ட மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு கேஸிலும் நிறைய இருக்குது. அவஸ்தைகள் வந்ததுன்னா அந்த கால அளவு நம்ம குறைஞ்சிரும், அதுலேயும் சரியாக போயிடும். அதில் வெளியில் வரணுன்னா அப்போ எப்போ தெரிஞ்சு ரியலைசேஷன் பண்ணி நம்ம எப்படி வாழ்க்கை நடத்த முடியும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனான்னா வேலைக்கு விஷயம் தெரியணும், அப்போ தான் கற்றுக்கணும்னா இஸ் அன்ஃபிட் ஃபார் டூ இனி ஒர்க்கு இல்லையா, அமுச்சிடுற வீட்டுக்கு. அதே மாதிரி இங்கே லைஃப் டைம் உள்ள தான் கொடுத்துருக்கானா, இப்படி வாழ்க்கை வேஸ்ட் பண்ணனா கூடாதுக்காக தான் மீனத்தில் பொறுத்த வரைக்கும் நன்னா திருப்தி அனுபவிக்கிறாங்க. அதுக்கு மேலும் மேலும் பாக்கியங்கள் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர சச்சுட்ரி பாயிண்ட் ஒன்று இருக்குது நிறைவு பகுதின்னு, அது இவங்க நன்னா அனுபவிப்பாங்க அனுபவிக்கிறாங்க. அந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள முக்கியமான பாக்கியஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தோன்னா செவ்வாய் தான். செவ்வாய் ஐந்த சைன போகிறதுல அதுக்கு எட்டாம் வீட்டில் உட்காந்துட்டு ரெண்டாம் வீட்டில் உட்காந்து தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் கொடுக்கறது நடித்த மறைவு பகுதி. என்னவர் இவன் மேன்மணி செலவிக்க போச்சுட்டுலாம் என்ன பண்ணுவேன், கடனாக வாங்கிப்பீங்க, அப்போ இன்னொருத்தனை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தான் இல்லை பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க, டெபாசிட் போட்டுருங்க, மறைச்சி மறைச்சி வச்சுருவீங்க, வெளியில் சொல்லுவீங்க கடன் இருக்குன்னு சொல்லுவோம், கடன் பட்டிருக்கோம். ஆனால் கடன் பட்டிருக்கோம், நமக்கு வேண்டியது எல்லாம் பகவான் கொடுத்துருக்கான், நம்ம கடன் பட்டிருக்காரு, பகவானே கடன் பட்டிருக்காரு, அதனால் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு தான். அவரை தேவதையில் நிற்கக்கூடிய ராகு நின்றுண்டு நமக்கு உங்களுக்காக எல்லாம் செஞ்சு கொடுக்குறான். தேவதை யாருன்னா தேவதைன்றது புதன், புதன் யார் உங்களுக்கு மீனத்துக்கு கடத்துறோம், சுகஸ்தானாதிபதி, தாய்ஸ்தானாதிபதி. தாய் செய்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க, தாய் புத்திரம் மூலம் மூலம்பேர். அதனால் அது கொண்ட கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய இந்த புதனானவர் ராகுவினுடைய சாரத்தில் சாரம் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு முடிகிறார். ஏன்னா அறிவு சார்ந்த பகுதி சம்பரத்திற்கும் சனீஸ்வரர் அங்கே ராகு சனீஸ்வரர் பார்க்குறார். புதனுடைய கண்ட்ரோல் பெற ராகு சத்தமிடாமல் ராகு தனீஸ்வரர் உள்ளது, புதன் தொடர்பும் கிடைக்கிறது. மீனத்துக்கு நாலுக்கு ஏழு தொடர்புள்ள வருது, எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதே புதன் உங்களை எட்டாம் மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக செய்யப்பட்டுறாரு. ஏன் மறைவுத்தால் உட்காந்துருக்குன்னா பாதகத்தை கொடுக்க விடாந்தத மறைவுக்கு மறைவு கொடுத்து பண்ணுறார். அது குருவும் பாதகமாக விடாந்து ரெண்டாம் வீட்டில் உட்காந்து பண்ணுறார். இப்படி தான் இருக்குது. ஸோ மறைவுக்காக செய்யக்கூடிய விஷயத்துலேயும் மறைவு இல்லாமல் தன் கண்ட்ரோல் பேனல் செயல்படுத்த புதனானவர் கடத்துகிறோம். உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் கடத்தனத்தினுடைய துணையால் தான் கடத்தன்று பார்ட்னர்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, ஷேர் ஹோல்டரு, அல்லது மன மேனேஜ்மெண்ட்டு, அல்லது நீங்கள் செய்யக்கூடிய கை நீட்டி வாங்குறதுனா முதலாளி, யாரும் இல்லை இல்லை மனைவி இல்லை மச்சான். மச்சான் ஒரு தெரியுமா உங்களுக்கு, பெரிய பெரிய விஷயம் மச்சான். இந்த கிருஷ்ணன் தான் சுக்கராச்சாரத்தை மச்சான் எவ்வளோ பண்ணுறாரு பாருங்கள். அவர் தன் கால் சாரம் கொடுத்து தான் குருவை ஏற்கிறார், ஏன்னா ஒன்றுமே கிடையாது, இந்து கூட கிடைக்காது. ராகுவோட குரு சேர்ந்தானா ஜீரோ தான், யாருக்கோ போகும், நமக்கு ஒன்றும் கிடைக்காது. இல்லை நம்ம அவராக ஆகிடணும்,
அப்போ தான் நம்ம கிடைக்கும், அது நம்மளால் ஆக முடியாது. அப்போ லைஃப் எப்படி லைஃப்பான சுக்கரனே சாரம் கொடுத்து செயல்படுத்தினால நம்ம இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ அந்த ஃப்ரீ ஃப்ரீடம் டு குரு கிடச்சதுனால நிறைய கொடுப்பேன். இந்த மாதம் ஃபுல்லாக மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வளம் எல்லாம் வெளிநாடு தான், உள்நாடே கிடையாது. இங்கே இருக்கிற துத்தியோ பண்ணிருந்த கோயில் அர்ச்சகர்லாம் இன்னும் கோயிலுக்கு அர்ச்சகரே கிடையாது, எல்லாம் வெளிநாடு போடுவாங்க. அந்த ஒரு பாருங்கள், வேடிக்கை பாருங்கள் குளோபலைசேஷனில். ஸோ பகவான் எல்லா எங்கே இல்லாட்டால் இன்னொரு இடத்துல கொடுக்குறாரு, நீ ஒதுங்கி வந்துரு அப்படி சொல்கிற மாதிரி தான் வச்சுருக்காரு. எங்கே வேணால் வாழ முடியும், எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு சொல்கிற நிலையில் ஒரு நிலைமையை உண்டாக்கி பணம் பந்தஸ்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு வித்தாகி இந்த மீனத்தை பொறுத்தவரைக்கும் பாக்யாதிபதியே செவ்வாய். செவ்வாய் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். அழகத்தில் உட்காந்து செவ்வாய் பாவத்தை உண்டாகணும். அந்த பாவம் எப்போதுமே லாபஸ்தானாலே பாவம்தான். எனக்கு என்னுடையது எப்படின்னு வருது இல்லையா, எம்பொருள் எம்பொருள் சொத்து என்னுடைய பங்கு என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லும்போது என்னுடைய அயன் பகவானுக்கு அதான் ஆத்திரம் வருது. நான் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு கொடுத்து போட்டு பிச்சு சாப்பிட சொல்ல மாட்டேன்றானே அப்படின்னு அவர் வருத்தமாக தான் இருக்கும். அதில் வாலண்டர் தான் ராகு கையில் தான் கொடுத்து சாரம் கொடுத்து அவருக்கு ஏற்ற பண்ணுறாரு. எவ்வளோ இருக்கு பாரு, பாக்யாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் சந்திரன் பூர்வ புண்ணியந்த பேர் தான் பேர். சூரியன் சந்திரன் ஒரு நாள் நேரடியாக பண்ணவே மாட்டாங்க, ஜென்மாந்திரம் கடன். அதனால் பூர்வ புண்ணியம் சொல்கிறது யாவாளுக்கு நிற்கக்கூடிய சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணியம் அந்நாட்டில் யாருக்கு நிற்கிறாரோ பிறக்கும்போது அந்த குருவோ அல்லது சனி சொன்னோ புதனோ பண்ணும்போது பிரமாதம் இருக்கும். மூணு பேர் செயலெல்லாம் செயல்படுறாங்க. ஆக எல்லாம் நன்னாக இருக்குது, பாக்கியம் நன்னா இருக்குது, பூர்வ புண்ணியன்னா இருக்குது, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சனீஸ்வரனே உட்காந்துருக்காரு லாபத்தில். கேட்கவே வேணாம், அங்கேருந்து ராகு தொடர்பு இங்கேருந்து ஒரு அவ்வளோ உங்களுக்கு தான். அப்படியே வியாபாரம் பண்ண வேண்டியது, லாபம் வர வேண்டியது, பேக்கெட்டில் போட வேண்டியது, டிஸ்ட்ரிப் பண்ண வேண்டியது, எல்லோரும் சந்தோஷம் வச்சுக்க வேண்டியது, எல்லோரும் ஒற்றுமையாக கூட்டம் அனுபவிக்க வேண்டியது, அவ்வளோதான் இல்லையா வாழ்க்கை. தலை எல்லா தலை யாத்திரை பண்ணுவீங்க, குடும்பத்தில் சுபிட்சை வந்துட்டே இருந்தாலும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும். நல்லது கர்மங்களுக்கு விருத்தியாக விருத்தி கர்மங்கள் விருத்தி கர்மங்கள்னு பேர். அதெல்லாம் வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் வளர்ப்பு வழியாளாது பிடிச்சி ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்குறது மட்டுமில்லை, கொஞ்சங்கள் எஜுகேஷன் பிடிச்சி அடுத்த ஸ்டேஜ் போகிறது, பெண் குழந்தைகளும் விருத்தி ஆகிய பெரியால் ஆகிய அதுக்கு உண்டானது வெளில பண்ணுற சடங்குகள் நிறைய என்னெல்லாமும் இருக்குது. வீடு சொந்தமாக வீடு வாசல்லாம் அதுக்கு உண்டாக்கிறது, வெளிநாடு உள்நாடு எல்லாம் கலைகள் ஆற்றல் எல்லாம் சங்கீதத்தில் டான்ஸ் ஆற்றல் ஈத்து ஆற்றல் ஃபோட்டோகிராஃபி எதுவோ நிலமாக இருக்குது. விளம்பரம் அது நிறுவனம் எத்தனை இருக்குது, கன்சல்டேஷன் சர்வீஸு கன்சல்டன்சி சர்வீஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் இருக்குது. உங்களுடைய இது பக்கத்து நம்ம சாதாரண தர்மங்கள் சம்பந்த விஷயங்கள் எத்தனை இருக்குது. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி ஹேண்ட்ஸ் எத்தனையோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் இண்டஸ்ட்ரி சிறு தொழில் முதல் கமிஷன் ஏஜென்சி எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க அறிவு சார்ந்த இது எதுவும் வந்தாலுமே டைட் ஒர்க் ஆட்களே கிடைக்காது, எல்லாம் வெளிநாடு போடுறாங்க, வியாபாரம் கொண்டு வெளிநாடு போடுறாங்க. அப்போ இங்கே ஆட்கள் இருக்குது, அப்படி ஆட்கள் இருந்தாலும் நான் அவன் சொல்கிற மாதிரி செய்யணும். வேலைக்காக ஆட்கள் போயில, சம்பளத்துக்காக ஆட்கள் செய்யறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் விட்டுட்டு தானும் வாழணும், மற்றவனும் வாழணும், என்ன வரும்போது தான் எல்லோரும் நினச்சிருப்பான் சந்தோஷமான வாழ்க்கையாகவும் எந்த குறையும் இல்லாத இந்த ஒரு பெரிய குறையில்லாத சொல்லுவாங்களே அது மாதிரி குறைவில்லை கோவிந்தான்னு பாடுறதில்ல அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த குறையும் இல்லாத இந்த மாதம் திருப்தியாக ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, எந்த விட தடங்கள் பகை ஊடு இது இல்லாமல் விசனமின்றி சந்தோஷமான ஆரோக்கியமான சூழ்நிலை கொடுத்த அமைப்பு சரீரம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.